ஹாய் ஹலோ வெல்கம் டு ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா. இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசிப்பது நான் சபீனா. டிப்ளமோ படிப்புக்கு இளநிலை பட்டப்படிப்பு மதிப்பெண் அடிப்படையில் சேர்க்கை ஏஐசிடிஇ அறிவிப்பு. எம்பிஏ முதுநிலை மேலாண்மை டிப்ளமோ படிப்புகளுக்கு இந்த ஆண்டு மட்டும் இளநிலை பட்டப்படிப்புகளில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் கலந்தாய்வு மாணவர் சேர்க்கை நடத்தலாம் என ஏஐசிடிஇ அறிவித்துள்ளது. இதற்கான விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஏஐசிடிஇ வந்து அதாவது அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் வந்து வெளியிட்ட செய்திக்குறிப்பில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எம்பிஏ மற்றும் முதுநிலை மேலாண்மை டிப்ளமோ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கு பொது நுழைவுத் தேர்வு அதாவது கேட், மேலாண்மை தகுதி தேர்வு அதாவது மேட், பொது நுழைவுத் தேர்வு அதாவது சிமேட் உள்ளிட்ட பல்வேறு பொது நுழைவுத் தேர்வுகள் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வந்துட்டுருக்கு. அந்த தேர்வுகள் அடிப்படையில் தான் மாணவர் கலந்தாய்வு மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டுருக்கு. அதே நேரம் இந்த ஆண்டு கொரோனாவோட பரவல் காரணமாக மேற்சொன்ன நுழைவுத் தேர்வுகள் நடத்துவதிலும் அது ரத்து செய்வதிலும் பல்வேறு நடைமுறை சிக்கல்களாக இருந்துட்டுருக்கிற காரணத்தினால ஏஐசிடி என்ன வந்து அறிவிச்சிருக்காங்கன்னா, எம்பிஏ முதுநிலை மேலாண்மை டிப்ளமோ படிப்புகளுக்கான இந்த ஆண்டு மட்டும் இளநிலை பட்ட படிப்புகளில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் கலந்தாய்வு மாணவர் சேர்க்கை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, மாணவர் சேர்க்கையில் வெளிப்படைத்தன்மையை பின்பற்ற வேணும் அப்படின்னு அந்த அறிவிப்பில் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இதோடு இன்றைய செய்திகள் நிறைவடைகிறது. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் ரிலாக்ஸ் ரேடியோ.